ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இந்த ஐபிஎல் தொடர் ஆரம்பித்ததுலேருந்தே ஆர்சிபி வந்து ஒரு மிகப்பெரிய அசைக்க முடியாத ஒரு அணியாக மாறிட்டு வராங்கன்னா அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு அணியாக இருக்காங்கன்னே சொல்ல முடியும். குறிப்பாக இந்த சீசனை விளையாடிய ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் 7 போட்டிகளில் 5 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிளே ஆஃப் வாய்ப்பை வந்து அதிகபட்சமாக உறுதிப்படுத்துகிற வகையில் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க. இந்த நிலையில் வந்து இன்னைக்கு வந்து ஆர்சிபி வந்து தங்களுடைய 36வது ஐபிஎல் சீசனுடைய போட்டியில் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை வந்து எதிர்கொள்ள போகிறாங்க. இந்த போட்டியில் வெற்றி கொள்ளும் பட்சத்தில் வந்து ஆர்சிபியோடைய பிளே ஆஃப்ஸ் வந்து கனவு வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அருகாமைக்கு வந்துடும். இந்த நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டிக்கு கடுமையான பயிற்சியில் வந்து ஆர்சிபி வீரர்கள் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐபிஎல் தொடரில் இன்னும் ஜொலிக்க தொடங்காத வீரர்னாக்கா அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விராட் கோலி. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டு வராரு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தினேஷ் கார்த்திக் வந்து கிரேட்டஸ்ட் பினிஷிங்கை கொடுக்குறாரு. அதே ஒரு தொடக்கத்தை வந்து இந்த முறையும் கொடுக்கணுன்றதுல குரியா இருந்து சூப்பரான பயிற்சிகளை மேற்கொண்டு வராரு. பாப் டூப்ளசஸும் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சிகளை கடுமையாக எடுத்துட்டு வராரு. இதன் மூலிமா டாப் ஆர்டர்ஸ் வந்து மிக சிறப்பான ஆடும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு அழுத்தத்தை கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு 2 போட்டிகளை வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவர்கள் தோத்திருந்தாலும் கூட அடுத்து வந்த 4 போட்டிகளில் கண்டினியூவாக வின் பண்ணி அந்த அணியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் அணியாக மாறிட்டு வராங்க. டெத் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நட்ராஜன் வந்து மிக சிறப்பான பந்து வீச்சை போகிறாரு. உம்ரான் மாலிக்கும் வந்து மிக அதிக பாஸ்டில் போடுறாரு. இதற்கிடையில் வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைய போட்டி உம்ரான் மாலிக்கை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க ஆர்சிபின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமும் காத்துக்கொண்டு இருக்குது. அதே மாதிரி டெட் பவுலிங்ஸை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணிட்டு வராங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஒட்டுமொத்தத்தில் 2 அணிகளுமே தொடர்ச்சியான வெற்றிகளோடு இந்த போட்டியை சந்திக்கிறதுனால இந்த போட்டி மேலே அதிகப்படியான எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குனே சொல்ல முடியும். எப்படி பார்த்தாலும் ஆர்சிபி இந்த போட்டியை வெல்வாங்கன்ற மாதிரி தான் நம்மளுடைய ப்ரொடிஷனும் இருக்குன்னே சொல்ல முடியும். ஏன்னாக்கா ஆர்சிபியோட ஃபார்ம் அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா பாப் டூ பிளஸஸ் அந்த அளவுக்கு சூப்பரான இன்னிங்ஸை போன முறை கொடுத்துருந்தாரு. விராட் கோலியும் தன்னால் வந்து இந்த போட்டியில் வந்து கண்டிப்பாக அடிக்க முடியுன்ற மாதிரி சூப்பரான பயிற்சிகளை ஈடுபட்டு வராரு. உங்களை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியோட இன்றைய ஆட்டம் எப்படி இருக்குன்றதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.